சாமுராய் இந்த பேரை கேட்ட உடனேயே நிறைய பேருக்கு சாமுராய் வீரர்களுடைய வாள் ஞாபகம் வரலாம். சாமுராய் வீரர்கள் ஜப்பானுடைய வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒரு இடம் வகிக்கக்கூடியவங்க. சாமுராய் வீரர்களுக்கு மாஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களுடைய முக்கியமான வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த மாஸ்டரை பாதுகாக்கிறதும் அது மட்டும் இல்லாமல் போர் செய்கிறது. இந்த ரெண்டு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக, போர்க்கலையை வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அர்ப்பணிப்போடு ஒரு பள்ளிக்கூடம் அமைச்சு போர்க்கலைகளை வந்து பயிற்சி பண்ணிக்கிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய சாமுராய்களை உருவாக்குறதுக்காகவும் இந்த பள்ளிக்கூடங்களை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு சாமுராய் வீரனும் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்காக புஷிடோ அப்படிங்கிற கோட்பாடுகளை உருவாக்கி அந்த கோட்பாடுகளின்படி நடந்துக்கிட்டு இருந்தாங்க. புஷிடோ அப்படின்னா த வே ஆஃப் அ வாரியர், ஒரு வீரனின் வழி அப்படின்னு அர்த்தம். ஒரு போர் வீரன் அப்படிங்கிறவன், ஒரு சாமுராய் அப்படிங்கிறவன் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான கோட்பாடுகள் தான் புஷிடோ. இந்த சாமுராயில் இன்னும் ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்புக்கு பேர் ரோனின். ரோனின் அப்படின்னா மாஸ்டர் இல்லாத ஒரு சாமுராய் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக இந்த மாதிரியான சாமுராய்கள் தன்னந்தனியாக சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவருக்கு மாஸ்டர் இல்லை அப்படிங்கிறதுக்காக அவர் எப்படி வேணால் வாழலாம் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு ரோனினும் சாமுராய் எப்படி வாழ்வானோ அந்த விதிமுறைகளை பின்பற்றி வாழ ஆரம்பிப்பார். சாமுராய் வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான ஒரு ரோனினை பற்றி நாம் எப்போ பார்க்க போகிறோம். மியமாட்டோ முசாஷி. இந்த மியமாட்டோ முசாஷிக்கு 13 வயசு இருக்கும்போது முதல் முறையாக சண்டை போடுறாரு. இவருடைய முதல் சண்டையிலேயே இவருக்கு வெற்றி கிடைக்குது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 60 டியூயல்ஸில் வந்து இவர் கலந்துருக்கிறார். டியூயல் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ரெண்டு நபர்களுக்குள்ளேயோ அல்லது ரெண்டு கூட்டத்துக்கு இடையோ ஏற்படக்கூடிய ஒரு குட்டி யுத்தம். இந்த யுத்தத்தில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு இந்த டியூயல்ஸ் வந்து நடத்துவாங்க. ஒரு சில நேரத்தில் போட்டிகளாகவும் நடத்துவாங்க. இன்றைக்கி நிறையா காம்படிஷன்ஸ் நடக்கிற மாதிரி அந்த காலகட்டத்தில் நடந்த காம்படிஷன்ஸ் தான் வந்து டியூயல்ஸ். ஆனால் அப்போது இது வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்கும். என்னென்னா, இந்த குட்டி சண்டைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, வாழ்வா சாவா அப்படிங்கிறத அடிப்படையில் வச்சு தான் அந்த சண்டைகள் உருவாக்கப்பட்டிருக்கும். மியமாட்டோ முசாஷி பெரும்பாலும் தனிமையிலேயே வந்து அவர் கழிச்சார். அது மட்டும் இல்லாமல் தனியாகவே இவருடைய ஓன் ஸ்டைலை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். இவருடைய வாழ்நாள் முழுவதையும் ஜப்பான் முழுவதும் சுற்றி பார்க்குறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் கற்றுக்கிட்ட பல விஷயங்களை தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ரிசர்ச் பண்ணுறதுக்குமே வந்து இவருடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். இந்த மியமாட்டோ முசாஷி அவர் ஒரு 21 கோட்பாடுகளை பின்பற்றினார். இந்த 21 கோட்பாடுகளை அவர் இறக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து இதை எழுதி வச்சார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த கோட்பாடுகளை கொடுத்தார். எது எப்படி இருந்தாலும் எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள். வெறும் இன்பத்திற்காக மட்டும் சிற்றின்பத்தை தேடாதே. எந்த சூழ்நிலையிலும் முழுமையற்ற உணர்வுகளை சார்ந்திருக்காதே. உன்னை குறித்து மிதமாகவும் உலகத்தை குறித்து ஆழமாகவும் சிந்திக்க தொடங்கு. உன் வாழ்நாள் முழுவதும் பலதரப்பட்ட ஆசைகளுக்கு நீ விலகியிரு. நீ செய்து முடித்த செயல்களை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. பொறாமை கொள்ளாதே. பிரிவுகளுக்காக வருத்தம் கொள்ள உன்னை அனுமதிக்காதே. மனக்கசப்பும் குறை சொல்லுதலும் உனக்கும் மற்றவர்களுக்கும் தகுதியானதல்ல. காமம், ஆசை, இச்சை இவைகளை ஒருபோதும் உன்னை வழிநடத்த அனுமதிக்காதே. எதிலும் பெருவிருப்பம் கொள்ளாதே. நீ எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை குறித்து பெரிதும் அக்கறை கொள்ளாதே. சுவைக்கு அடிமையாய் சுவையான உணவுகளை தேடித் திரியாதே. உனக்கு தேவையில்லாத பொருட்களை உன்னிடம் வைத்து கொள்ளாதே. எப்பொழுதும் வழக்கமான நம்பிக்கைகளின்படி நடக்காதே. உனக்கு உபயோகமானவற்றை விட அதிகமான ஆயுதங்களை சேகரிக்கவும் அதை பயிற்சி செய்வதிலும் ஈடுபடாதே. மரணத்தைக் கண்டு பயப்படாதே. உன் முதுமை காலத்திற்காக சொத்துக்களையும் பொருட்களையும் சேர்த்து வைக்காதே. தெய்வங்களிடத்தில் மரியாதை செலுத்து. உன் உடலை கைவிட்டாலும் உன் கௌரவத்தை கைவிடாதே.
உன் வழியை விட்டு தவறான வழியில் சென்று விடாதே.